இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 27 ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு கணவனும் மனைவியும் 25 ஆண்டு திருமண விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய உறவினர் ஒருவர் கேட்கிறார், நீங்கள் 25 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்திருக்கிறீர்கள், உங்களுடைய எதுவும் சண்டை சச்சரவு வந்தது கிடையாதா, உங்கள் குடும்பத்திலே எதுவும் பிரச்சனை வந்தது கிடையாதா என்று கேட்கிறார். அப்போது அவர் கணவர் கூறுகிறார் அவரிடம், எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது, ஆனால் என்னுடைய மனைவியை நான் பொது இடங்களில் மற்றவர் முன்னிலையில் நான் திட்டியது கிடையாது, அவரை பற்றி நான் குறை கூறியது கிடையாது மற்றவர்களிடம், மற்றவர்கள் முன்னிலையில் நான் அவர்களை விட்டு கொடுத்து பேசியது கிடையாது, அவர்களும் என்னை போன்று மற்றவர்கள் முன்னிலையில் பொது இடங்களில் என்னை விட்டு கொடுத்து திட்டியது கிடையாது. எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வருகிற போது நாங்கள் இருவரும் தனியாக அமர்ந்து கொண்டு பேசி எங்களிடக்கிற இந்த பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கின்றார். அவரிடம் உரையாடி கொண்டிருக்கின்ற போது அவர் கூறுவார், கடவுள் எனக்கு கொடுத்த மனைவி மிக மிக அற்புதமானவள். என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தை திட்டமிட்டு செயல்படுத்த கூடியவர்கள், நன்றாக அவர்கள் இந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறாள் என்று எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பார். அவருடைய மனைவியை பற்றி அவர் குறை கூறியதே கிடையாது ஒரு நாள். சமீபத்திலே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அப்போது அவரிடம் அவருடைய உடல் நலனை பற்றி விசாரித்து கொண்டிருக்கின்ற போது, நன்றாக இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போ உடம்பு இப்போ எப்படி இருக்கு, சாப்பாடெல்லாம் நீங்க வழக்கமான உணவு முறைகளை உட்கொள்கிறீர்களா என்று கேட்கின்ற போது, ஃபாதர் இன்னொரு 5 நாளாக ஆகும், இன்னும் சில உணவு கட்டுப்பாடுகள் எனக்கு இருக்கிறது என்று கூறினார். நான் மட்டும்தான் சாப்பிடாம இருக்கேன்னு பார்த்தா என்னையால என் மனைவியும் சாப்பிட மாட்டேங்கிறாப்புல, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, எப்படி நான் சாப்பிட முடியும் என்று எனக்காக அவளும் என்னுடன் இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் என்னை குழந்தைகளுக்கு நல்ல உணவுகளை அவள் சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறாள், என்னுடைய குழந்தைகள் விருப்பப்பட்ட உணவுகளை சமைத்து கொண்டிருக்கிறாள், நானும் என்னுடைய மனைவியும் சாப்பிடாமல் இருந்து கொண்டே இருக்கிறோம் என்று கூறினார். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இவர்கள் ஒரு புதுமண தம்பதிகளா அல்லது திருமணமாகி 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகளா என்று, இவர்கள் திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த மனைவி தன்னுடைய திருமணத்தின் போது செய்த உடன்படிக்கையை இன்றும் கடைபிடித்து வருகிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன்னை வாழ்நாள் எல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று, இந்த மனைவி போன்று இந்த கணவரும் நேசிப்பவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியும் முதல் மாசகமும் திருமணத்தின் மேன்மையையும் கணவனும் மனைவியும் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார், கணவன் தன் மனைவியை விட்டுவிட்டு விலக்கி விட்டு வேறொரு பெண்ணை மணக்கின்ற போது அவன் விபச்சாரம் செய்கிறான். மனைவியும் தன்னுடைய கணவரை விலக்கி விட்டு வேறொருவரை மணக்கின்ற போது அவரும் விபச்சாரம் செய்கின்றார்கள் என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்கள், இன்றைய காலகட்டத்திலே குடும்பத்தை பார்க்கின்ற போது குடும்பங்களிலே நிறைய பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே திருமணம் அதிக திருமணங்கள் இன்று திருமண முறிவிலே காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்திலே, தூத்துக்குடியில் இருக்கின்ற நீதிமன்றத்திலே 225 வழக்குகள் திருமண முறிவுக்காக இருக்கின்றன என்று கூறுகிறார். அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் இணைந்து மகிழ்ந்து வாழ்வது கிடையாது. குடும்பத்திலே பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நாம் இணைத்து அவர்கள் சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து இணைந்து வாழ்கின்ற போதுதான் அந்த குடும்பம் மேன்மையான மாட்சியான குடும்பமாக இருக்கிறது. அப்போதுதான் இவர்கள் முழுமையான அன்பை சுவைக்க முடியும். அன்புக்குரியவர்களே, உளவியலாளர்கள் ஒரு 4 வகையான பெற்றோர்களை பற்றி கூறுகிறார்கள். முதல் வகையான பெற்றோர் என்று கூறுகின்றது போது அவர்கள் நெக்லைட்ஃபுல் பேரண்ட் என்று கூறுகிறார்கள். இந்த வகையான பெற்றோர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், பெரும்பான்மையான நேரங்களில் எப்போதுமே தன்னுடைய குழந்தைகளை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பிள்ளை பாரு அவன் நல்லா பிடிக்கிறான், அந்த பிள்ளை பாரு அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பான். இதனால இந்த குழந்தைகளுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், இவருடைய வாழ்விலே ஒரு பிடிப்பினை இல்லாமல் போய்விடுகின்றது. உலக அறிவு இவர்களுக்கு இல்லாமல் போய்கின்றது. தன்னுடைய குழந்தைகள் மட்டம் தட்டி கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த வகை குழந்தையை
இவர்கள் இவ்வாறு செய்வதனால் இவர்கள் எதிர்கால வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உளவியலாளர்கள் கூறுகிறார்கள், இந்த வகையான பெற்றோர் தான் உலகத்திலே மிகவும் கொடுமையான பெற்றோர்கள் என்று. இரண்டாவது வகையான பெற்றோரை பார்க்கின்ற போது இன்டெலிஜென்ட் பேரண்ட் என்று கூறுகிறார்கள். இந்த வகையான பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் மீது அன்பும் கரிசனையோடும் இருப்பார்கள். தங்கள் குழந்தை என்னதெல்லாம் கேட்கின்றதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எது நல்லது எது கெட்டது என்று பார்க்க மாட்டார்கள். தன்னுடைய குழந்தை விருப்பப்பட்டு விட்டது, எனவே தன்னுடைய குழந்தைக்கு இதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் வாங்கி கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சமூகத்தை பற்றி ஒரு அறிவு இல்லாமலே போய்விடும். இவர்கள் எப்போதும் தன்னுடைய தாய் தந்தையை நம்பி வாழ்பவர்களாக இருந்து கொண்டே இருப்பார். இவர்களுக்கு தங்கள் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வது என்று தெரியாமலே வாழ்ந்து விடுபவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவது வகையான பெற்றோரை பற்றி கூறுகின்ற போது அத்தாரிட்டேரியன் பேரண்ட் என்று கூறுகிறார்கள். இந்த வகையான பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த சமூகத்திலே நான் மட்டும்தான் நல்ல பெற்றோராக இருக்கின்றேன், என்னுடைய குழந்தையை இப்படி வளர்த்தால்தான் நன்றாக வளர்க்க முடியும் ஒரு எண்ணத்தோடு இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் தங்களுக்கென்றே ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொண்டு தன்னுடைய குழந்தையை இவர்கள் ஒரு அடிமை போன்று நடத்துபவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கு இவ்வாறு பிடித்திருக்கிறது, நீ இவ்வாறு தான் நடக்க வேண்டும், நான் என்ன சொல்கிறேனோ அதன்படிதான் நீ வாழ வேண்டும், நீ என்ன படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே அதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், இந்த பள்ளியிலே இந்த கல்லூரியிலே தான் படிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த சமூகத்திலே நான் தான் என்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்க்கின்றேன், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த இடத்திற்கு சென்றால் இவ்வாறுதான் உட்கார வேண்டும், இந்த ஆடையை தான் நீ அணிய வேண்டும், அங்க போனா யாரையும் பார்க்க கூடாது, இப்படித்தான் உட்கார்ந்து இருக்கணும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளை தனியாக வெளியே அனுப்புவது கிடையாது. அல்லது ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே இவர்கள் பொது இடங்களில் அல்லது பொது நிகழ்வுகளில் தங்களுடைய குழந்தைகளை நடனமோ அல்லது பாடலோ தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த அனுபவிப்பது கிடையாது. இந்த வகையான பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், நான் தான் இந்த உலகத்திலே என்னுடைய குழந்தையை நன்றாக வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் இந்த வகையான குழந்தைகள் தான் இறுதியிலே ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற போது போதைகளுக்கு அடிமை ஆகிறார்கள். இந்த வகையான குழந்தைகள் தான் தங்களுக்கு முழுமையான அன்பு கிடைக்காமல் வேறு ஒருவரை நாடி சென்று அன்பு செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயதை வருகின்ற போது தங்கள் பெற்றோரின் மீது அதிக கோபத்தை காட்டுகிறவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு என்ற ஒரு ஆசை இருந்திருக்கும், அந்த ஆசைகளை வெளிப்படுத்துகின்ற போது இவர்கள் பேசுகின்ற போது அவருடைய பெற்றோர்கள் கவனித்திருக்க மாட்டார்கள். நான் சொல்வதுதான் சரி என்று அந்த பெற்றோர்கள் கூறியிருப்பார்கள். அந்த குழந்தை தன்னுடைய வாழ்விலை வேறொன்றை நினைத்து வேறொன்றை படிக்க ஆசைப்பட்டிருக்கும், ஆனால் இவர்கள் பெற்றோர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். இவ்வாறு இருக்கின்ற போதுதான் இந்த குழந்தை வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பில்லாமல் உலக அறிவில்லாமல் தன்னுடைய தாய் தந்தையை சொல்வதை கேட்டு தன்னுடைய வாழ்விலே அவர்கள் ஒரு எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் கடைசியில் எங்கே செல்வது என்று தெரியாமல் இறுதி வரை தன்னுடைய பெற்றோருக்கு சொல்வதை கேட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார்ந்து இருப்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்கதான் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பா கொண்டு முதியோர் இல்லத்துல தள்ளுவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் தந்தை மீது ஒரு வெறுப்பை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நான்காவது வகையான பெற்றோர்கள் அத்தாரிட்டி பேரண்ட். இந்த வகையான பெற்றோர்களை பற்றி கூறுகின்ற போது உளவியலாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இவர்கள்தான் சரியான பெற்றோர்கள் என்று கூறுகிறார்கள். இந்த வகையான பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்குகிறார்கள் என்றால் அந்த சட்டத்திட்டங்களை அவர்களும் கடைபிடிப்பார்கள். அவர்கள் என்ன சட்டத்திட்டங்களை தங்களுடைய வாழ்விலை கடைபிடித்துக் கொண்டிருப்பார்களோ அதைத்தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். 10 மணிக்கு மேல டிவி பார்க்க கூடாதுன்னா அவங்களும் பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளும் பார்க்க மாட்டாங்க. 10 மணிக்கு மேல அலைபேசி பயன்படுத்த கூடாதுன்னா அவங்களும் பயன்படுத்த மாட்டாங்க, பிள்ளைகளையும் பயன்படுத்தாது. ஏனென்றால் அவர்கள் எதை தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கிறார்களோ அந்த தன்னுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பார்களாக இருக்கிறார். தன்னுடைய குழந்தைக்கு எது தேவை, எதை கொடுக்க வேண்டும், எது நல்லது கெட்டது என்று சொல்லி கொடுத்து வளர்ப்பவர்களாக இருக்கிறார். இந்த வகையான குழந்தைகளுக்கு தான் நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக வாழ்கிறார்கள் என்று இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் மீது அதிக நம்பிக்கை வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். இந்த வகையான குழந்தைகள் தான் உடல் அளவிலும் மனதளவிலும் இந்த சமூகத்திலே
ஒரு சக்தி பெற்ற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தம்முடைய குழந்தைகளுக்கு எப்போது செல்லம் கொடுக்க வேண்டுமோ அப்போது செல்லம் கொடுத்து, எப்போது தம்முடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பு தேவையோ அவற்றை கண்டித்து அவர்களை வாழ்வில் நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். இந்த வகையான குழந்தைகள் தான் சமூகத்திலே சிறந்த சாதனையாளர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, ஒரு 4 வயதான பெற்றோர்களை பற்றி பார்த்தோம். இந்த 4 வயதான பெற்றோர்களில் நிச்சயம் குடும்பத்திலே நாமும் இதில் ஒரு வகையான பெற்றோராக இருப்போம். அன்புக்குரியவர்களை, திருமண வாழ்வு என்பது கணவன் மனைவி மட்டும் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் போதாது. அங்கே இருக்கின்ற குழந்தைகள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழ்கின்ற போதுதான் அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும். அன்னை கன்னிமரியாளும் புனித சூசையை பெறும் இயேசுவை வளர்த்தெடுப்பதில் அதிக அக்கறை காட்டி இயேசுவின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மதிப்பளித்து எவ்வாறு அவர்களை நல்ல முறையில் உருவாக்கி அவர்கள் இந்த சமூக பணிக்காக எவ்வாறு அர்ப்பணித்தார்களோ அதுபோன்று நம்முடைய குடும்பங்களினுடைய பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசை என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய ஆசை நல்ல ஆசையாக இருந்தால் அதுக்கு மதிப்பு கொடுத்து நிறைவேற்ற வேண்டும். அன்னை மரியாள் நினைத்திருந்தால் இயேசுவை இந்த உலகிற்கு சிலுவையிலே அறைய விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகனின் பணி இதுதான், தன்னுடைய மகனின் பணி இந்த சமூகத்திற்கு தேவை. இந்த மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகன் வழியாக அவர்கள் மீட்படைய வேண்டும் என்று தன்னுடைய மகனை சிலுவைக்கு கையளிக்கிறார். எனவேதான் அந்த குடும்பம் இன்னும் திருக்குடும்பமாக இருக்கின்றது. இன்னும் பல பேரால் இன்றும் அந்த திருக்குடும்பம் பேசப்பட்டு புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பமும் இந்த திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ வேண்டும். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும். பிள்ளைகள் மீது வெறுப்பு காட்டக்கூடாது. பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அது நல்லதாக இருந்தால் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அது கெட்டதாக இருந்தால் அதை நாம் கண்டித்து திருத்த வேண்டும். பெற்றோர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் திருக்குடும்பமாக வாழ்வோம். நாம் கணவனும் மனைவியும் வீட்டுக் கொடுத்து பிள்ளைகளை அன்பு செய்து வாழ்வோம். அவ்வாறு வாழ்கின்ற போது நம் குடும்பம் திருக்குடும்பமாக மாறும். ஆமேன். வாரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. குடும்பம் ஒரு கோவில், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று கூறிய அன்பு தெய்வமே, இன்று பல குடும்பங்களிலே கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ முடியாத தன்மை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத தலைவே, ஆண்டவரே நீர்தாமே அழகாக கூறியிருக்கிறீர், இன்று முதல் நீங்கள் இருவரல்ல ஒரே உடல் என்று. அன்பு ஆண்டவரே புரிந்து குடும்பங்களில் பிரச்சனையா இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உன் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எவ்வாறு நீ அன்று இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்கள் தவறு செய்கின்ற போதெல்லாம் அவர்களை மீட்டு கொண்டு வந்தீரே. குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்கின்ற ஒவ்வொரு கணவன் மனைவியும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு உமது பிள்ளைகள் நீர்தாமே அவர்களை உமது கரத்திலே பொறித்து அவர்கள் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ மனநிலையை கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தைகள் என்பது செல்வம், சிறு குழந்தைகளிடம் வரவிடுங்கள் என்று கூறியவரே, ஒவ்வொரு குழந்தைகளின் உணர்வுகளை தன்னுடைய பெற்றோர்கள் புரிந்து கொண்டு வாழக்கூடிய மனதை கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உடனிருந்து எங்களை வழி நடத்தி செல்லும். எங்களுக்கு தேவையான அன்றாட உணவை தாரும். நோய் நொடியில்லாம் வாழ்வை தந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். நாங்களும் இந்த சமூகத்திலே திருக்குடும்பமாக வாழ உமது ஆசீரை கனிவாய் பொழிய வேண்டும் என்று உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.